ஒரு சிலருக்கு பிறந்த ஜாதகமே எழுதியிருக்க மாட்டாங்க, ஆனால் பிறந்த தேதி சரியாக தெரியும். இன்னும் ஒரு சிலர் பிறந்த ஜாதகத்தை தொலைச்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட மனிதர்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய வாழ்க்கையில் எதிர்கால வாழ்க்கையை தெரிஞ்சுக்க முடியுமான்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியும். 19ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கால்மின் ஸ்மித் அப்படிங்கிற ஒரு பெண்ணை பொறுத்த வரைக்கும் எகிப்திய டாரட் ஓவியத்தை டாரட் ட்ரேடிங்கிற பேரில் ஓவியமாக வடிவமைச்சிருக்காங்க. இந்த டாரட் ஓவியத்து மூலயமா உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்களை 70% துல்லியமாக எடுக்க முடியும். அதனால் இந்த காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்கள் பிறந்த தேதிக்கு எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்கன்னு பார்க்க முடியுங்க. வணக்கம், நான் உங்கள் ஆத்ம நண்பன் நாளும் கோளும் நன்னிலை பொருந்திய இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி, திருப்தி, சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ பரிபூரணத்துவமான வாழ்த்துக்கள். பிறந்த தேதி 4ஆம் தேதி, 13ஆம் தேதி, 22ஆம் தேதி, 31ஆம் தேதியில் நீங்கள் பிறந்திருந்தாலோ தேதி மாதம் வருடத்தை கூட்டி பார்த்தா விதி என்ன சொல்லுவோம், அந்த விதி என்ன பொறுத்த வரைக்கும் 4, 13, 22, 31, 40, 49ஆம் எண் வந்தாலோ உங்களை பொறுத்த வரைக்கும் ராகுடைய மின்காந்த கதிர்வீச்சுகள் உங்கள் உடம்புல இயங்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு 2025ஆம் ஆண்டு எப்படிப்பட்ட நல்ல பலன்கள் கெட்ட பலன்கள் அனுபவிக்க போகிறீங்கன்னு பார்த்துடலாங்க. 2024 கூட்டி பார்த்தீங்கன்னா 8 தான் வரும். 8னா சனின்னு அர்த்தம். சனினா இருள் கிரகம், ராகுனால இருள் கிரகம். அப்போ கடந்த 2024 பொறுத்த வரைக்கும் சனியுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடிய வருடமாக இருக்கிற ஒரு காரணத்தினால கடந்த ஒரு வருஷமாக எல்லா மனிதருக்கும் திருப்தின்னு சொல்ல முடியாது. ஏற்றம் இறக்கம் இருக்கக்கூடிய ஜிக்சாக் இருக்கக்கூடிய வருடமாக தான் இருந்திருக்கும். அப்போ கடந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் சிறப்பாக இருந்தால் குடும்ப நிம்மதி இருக்காது, குடும்பத்துக்குள்ளே நிம்மதி இருக்குது, தொழில் சிறப்பாக இருக்குன்னா குழந்தைங்க ஒரு சில விஷயங்கள் தவறு செய்வாங்க. தொழில் நல்லா இருக்குது, குடும்பம் நல்லா இருக்குது, குழந்தைங்க சொன்னபடி கேட்குறாங்கன்னா பொருளாதார நசிவு ஏற்படும். ஏதோ ஒரு பத்தில் மனதில் நிம்மதி இருக்கக்கூடாதுங்கிற அடிப்படையில் சங்கடத்தையும் வலி வேதனையும் ஏமாற்றத்தையும் அசிங்கத்தையும் கேவலத்தையும் உணரக்கூடிய வருடமாக தான் 2024 வருடம் உங்களுக்கு இருந்திருக்கும். அப்போ கடந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய சங்கடத்தை வலி வேதனையை உணர்வுகள் அடிப்படையில் அனுபவிச்சிருப்பீங்க. ஆனால் 2025 பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு முன்னேற்றத்தை கொடுக்குமா அப்படின்னா எல்லாத்துக்கும் கொடுக்காட்டி கூட ஒரு 70% மனிதர்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேற்றத்தை நோக்கி போகக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால சந்தர்ப்பத்தை சாதகமாக பயன்படுத்தி வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய வருடமாக தான் 2025 இருக்க போகுது. உங்கள் வாழ்க்கையில் புது தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்க, அதற்கான முயற்சி எடுத்து கடந்த காலத்தில் தோல்வியும் ஏமாற்றத்தையும் சங்கடத்தையும் அனுபவிச்சிருந்தா இந்த காலகட்டத்தில் சொந்த தொழிலுக்கான முயற்சி எடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு செய்யக்கூடிய தொழில் மூலிமா ஆதாயம் கிடைக்கும். கூட்டு தொழில் சிறப்பு இருக்காது. காரணம் 4, 13, 22, 31ங்கிறது ராகுடைய ஆதிக்க சக்தி இருக்கக்கூடிய எண்ணாக இருக்கிறதுனால. 2025 கூட்டி பார்த்தீங்கன்னா 9 ஒரு 9னா செவ்வாய், செவ்வாய்னா நெருப்பு கிரகம், ராகுனா இருள் கிரகம். இதற்கு இது ஒத்துப்போகாது அப்படிங்கிறதுனால கூட்டு தொழில் செய்யக்கூடிய மனிதர்களுக்கு திருப்தியை தராது. கூட்டு தொழிலால் சங்கடங்கள் ஏற்படும், வாக்குவாதம் ஏற்படும், பிரச்சனை ஏற்படும், பிரிவினை ஏற்படும். அதனால் கூட்டு தொழில் பொறுத்த வரைக்கும் 2025 ஏற்கனவே செஞ்சிட்ருக்கிறீங்கன்னா பார்த்து கவனமாக கண்டினியூ பண்ணுங்கள். புதுசாக கூட்டு தொழில் செய்யலாம்னு நினைக்கிறீங்கன்னா தயவு செய்து செய்ய வேண்டாம். உங்கள் தனி மனித ஜாதகம் இருந்து உங்களுக்கு லக்னம் லக்னாதிபதி வலுத்திருந்து உங்களுக்கு அவயோக தசை நடக்காமல் யோக தசை நடந்தால் தாராளமாக கூட்டு தொழில் ஒரு ஜோதிட ஆராய்ச்சியாளர்கிட்ட போய் ஆலோசனை கேட்டு அதற்கு பிறகு கூட்டு தொழில் செய்யுங்க. அலையக்கூடிய தொழில் செய்யக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் லாபம் தரக்கூடிய ஒரு காலமாக இந்த 2025 இருக்கிறதுனால ட்ராவல்ஸ் வச்சு நடத்திட்டு இருக்கிறீங்க, டிரான்ஸ்போர்ட் சார்ந்த தொழில் செஞ்சிட்ருக்கிறீங்க, லாரி சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, போக்குவரத்து சார்ந்த தொழில் மூலயமா ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். தகவல் தொழில்நுட்பம் சினிமா கலைத்துறை மூலயமா சாதிக்கக்கூடிய காலமாக இருக்கிறதுனால இந்த 2025 பொறுத்த வரைக்கும் மக்கள் தொடர்பு இருக்கக்கூடிய அரசியல் சினிமா நடனம் நாட்டியம் பரதம் ஓவியம் எழுத்தாளர்கள் பேச்சாளர்கள் பதிப்பு அன்பர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி போகக்கூடிய ஒரு காலம் இருக்கிறனால உங்கள் வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேற்றத்தை காணக்கூடிய காலமாகவும் பொருளாதார ஆதாயம் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்க போகுது. பெண்களை பொறுத்த வரைக்கும் 2025 ரொம்ப போராட்டமான காலமாக தான் 4, 13, 22, 31ஆம் தேதியில் பிறந்த பெண்களுக்கு இருக்க போகுது. உங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துக்குள்ளே கலகம் குழப்பம் தடுமாற்றம் கணவன் மனைவிக்குள்ள வாக்குவாதம் பிரச்சனை கடந்த காலத்தில் ஏற்பட்டிருந்தாலும் இந்த காலத்திலே 6 மாத காலத்திற்கு சிறப்புன்னு சொல்ல முடியாது. வழக்கு மன்றங்கள் சங்கடங்கள் வழிவேதனைகள் உணரக்கூடிய மாதமாக தான் 6 மாதம் இருக்கிறதுனால கவனம் தேவை. 6 மாதத்துக்கு பிறகு வேணால்
கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தீங்கன்னா ஒற்றுமையாக சேர்ந்து வாழ்வீங்க. குடும்பத்துக்குள்ள பிரச்சனை ஏற்பட்டிருந்தால் சுமூக தீர்வு எட்டப்படும். பெண்களை பொறுத்தவரைக்கும் பூர்வீக வர்க்க வலை சொத்துக்காக வழக்கு மன்றங்களை நாடக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த 6 மாத காலத்திற்கு ப்ரொமோஷனுங்கிற பேரில் சங்கடத்தையும் வலி வேதனை அனுபவிக்கக்கூடிய காலமாக இருக்கிறனால கவனம் தேவை. பெண்கள் விரும்பக்கூடிய தொழில் செஞ்சிட்ருக்கிறீங்க, பெண்களே தொழில் செஞ்சிட்ருக்கிறீங்க, நகை ஆபரணம் துணி நூல் ஜவுளி சார்ந்த தொழில் செய்கிறீங்க, 6 மாத காலத்திற்கு கவனம் தேவை, எச்சரிக்கை தேவை. நஷ்டமாக தாக்கு பிடிக்கிறது பெரிய விஷயங்கிறது புரிஞ்சுக்குங்க. அதே மாதிரி சொல்ல கூச்சப்படக்கூடிய சனி சார்ந்த காரகத்துவம் இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடிய அத்தனை தொழிலும் மிகப்பெரிய லாபம் ஆதாயம் கிடைக்குன்னு சொல்லவே முடியாது. என்ன காரணம், 2025 கோடி பேர் 9 செவ்வாய், செவ்வாய்க்கு சனி பகை கிரகம் அப்படிங்கிறதுனால சனி காரகத்துவம் இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் ஆதாயம் கிடைக்காது. சணல் கயிறு பாக்குமட்டை இந்த மாதிரி தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்க, குடிக்கக்கூடாத திரவத்தை ஆசிட் பினாயில் இது மாதிரி தொழில் செஞ்சிட்ருக்கிறீங்க, சொல்ல கூச்சப்படக்கூடிய தொழில் செய்கிறீங்க, தோல் ஃபேக்டரியில் வேலை செஞ்சிட்ருக்கிறீங்க, இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு மிகச்சிறப்பான ஆதாயம் கிடைக்காது அப்படிங்கிறதுனால இந்த தொழில் செய்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் 2025 கவனமாக தொழில் செய்ய வேண்டும். இதே கடினமாக கஷ்டப்பட்டு வேறு சேர்ந்து வேலைக்கு போயிட்டுருக்கிறீங்க, உங்கள் வாழ்க்கையில் 2025 ஒரு பொன்னான காலமாக இருக்கும். கிரஷரில் வேலை செய்கிறீங்க, மெக்கானிக் ஷாப்பில் வேலை செய்கிறீங்க, கடினமாக வேர்வை சிந்து பாடுபடக்கூடிய மனிதர்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். போர்வெல் துறையில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு 2025 ஒரு சிறப்பான காலமாக இருக்கும். கனரக தொழிற்சாலையில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் கனரக தொழில் செய்யக்கூடிய வாகன சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கும் நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில் செய்யக்கூடிய மனிதர்களுக்கு மட்டும் 5 மாத காலம் சிறப்பு இருக்காது. குறிப்பாக இந்த 1/1/2025 ஹீப்ரு பிரமிடன் பார்த்துக்கிட்டீங்கன்னா 14 தான் வருது. ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய காலமாக இருந்தாலும் சனி காரகத்துவம் இருக்கக்கூடிய தொழிலில் மட்டும் லாபம் கிடைக்காது. பார்த்துக்கிட்டிங்கன்னா 1/1/2025 ஹீப்ரு பிரமிடன் 14 தான் வருது. இந்த 14னா என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா வெள்ளி கோப்பையில் இருக்கக்கூடிய நீரை தங்க கோப்பைக்கு மாத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு தேவதையோட காடு வருது. பார்த்தீங்கன்னா தெரியும், வெள்ளை நிறம் அங்கி அணிந்த ஒரு பெண் கழுகு இறக்கையோடு வெள்ளி கோப்பையில் இருக்கக்கூடிய நீரை தங்க கோப்பைக்கு மாத்திட்டு இருக்காங்க. பின்னாடி சூரியன் உதயம் ஆயிட்டு இருக்கு. இது சுபிட்சம், அடுத்த கட்ட நகர்வு நோக்கி போகக்கூடிய ஒரு காலமாக இருந்தாலும் கூட 2025 கூட்டி பார்த்தீங்கன்னா 9 செவ்வாய் வரும். இந்த செவ்வாய்னா என்ன அப்படின்னா பார்த்துட்டிங்கன்னா விவேகமான இளம் துறவின்னு ஒரு காடு வந்திருக்கு. இது செவ்வாய்ங்கிறது ஒரு நெருப்பு கிரகம். இந்த செவ்வாய்க்கு இருள் கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவும் சனிங்கிற இருள் கிரகமாக இருக்கக்கூடிய சனியும் ஒத்து போகாது அப்படிங்கிறதுனால 4/13/22/31 நீங்கள் பிறந்து ராகுடைய மின்காந்த கதிர்வீச்சுகள் உங்கள் உடம்புல இயங்கிட்டு இருந்து நீங்கள் செய்யக்கூடிய தொழிலை பொறுத்த வரைக்கும் சனியுடைய காரகத்துவம் இருக்கக்கூடிய தொழில் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா லாபம் என்பது நிச்சயமாக கிடைக்காது, கவனமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி 4/13/22/31 நீங்கள் பிறந்திருக்கிறீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2025 எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்குமா அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா குறிப்பாக 4ஆம் தேதியில் பிறந்திருக்கிறீங்க. 4 அப்படின்னா ராகு பேரரசன்னு பேர். அப்போ உங்கள் வாழ்க்கையில் ஸ்திரமாக தொழில் செய்யக்கூடிய அத்தனை மனிதர்களுக்கும் லாபம் ஆதாயம் கிடைக்கும். பேங்க் நிதித்துறை வட்டிக்கடை கொடுக்கல் வாங்கல் பேசி பிழைக்கக்கூடிய தொழில் போதனை சம்பந்தப்பட்ட தொழில் இப்படிப்பட்ட தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கும் அறநிலைத்துறை சார்ந்த ஆன்மீகம் சார்ந்த தொழிலோ வேலையோ செய்யக்கூடிய மனிதர்களுக்கும் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஆதாயம் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும். நீங்கள் 4/13/22/31 பிறந்திருக்கிறீங்கன்னா விவசாயம் நிலபுலம் இது மாதிரி தொழில் செய்யக்கூடிய நபர்களை பொறுத்தவரைக்கும் பார்த்து கவனமாக தொழில் செய்யணும். கட்டடம் கட்டுமானம் கன்ஸ்ட்ரக்ஷன் ரியல் எஸ்டேட் சார்ந்த தொழில் செய்கிறீங்கன்னா ஒப்பந்தம் இல்லாமல் ஒரு தொழிலில் இறங்கும் பொழுது ஏமாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். அரசியல் ஈடுபாடு இருக்கக்கூடிய மனிதர்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஆதாயம் கிடைக்கும். அரசியலில் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகர்வுக்கு நோக்கி போகக்கூடிய ஒரு காலமாக இருக்க போது அரசு சார்ந்த துறைக்காக முயற்சி எடுத்துட்டுருக்கிறீங்கன்னா 6/6/2025 பிறகு கண்டிப்பாக அரசு வேலை கண்டிப்பாக கிடைக்கும். அரசு வேலையாக கான்ட்ராக்ட் எடுத்து தொழில் செய்யக்கூடிய மனிதர்களாக இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் சுமாரான லாபம் கிடைக்கும். பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் 4ஆம் தேதியில் பிறந்திருந்தீங்கன்னா துணி நூல் ஜவுளி சார்ந்த தொழிலை தவிர மற்ற தொழில் செஞ்சிட்ருக்கிறீங்க, ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சிட்ருக்கீங்க, ஐடி சார்ந்த துறையில் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ஆதாயம் கிடைக்கும். அப்போ 4ஆம் தேதியில் பிறந்திருக்கக்கூடிய அனைவருக்குமே ஒரு 70% மனிதர்களுக்கு மிகச்சிறந்த அற்புதமான ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக தான் 2025 இருக்க போகுது. எம்ஜிஆருடைய தொழில் எண் 4ஆம் நம்பராக இருந்ததுனால தான் பேரரசனாக அவர் இருக்கிற காலம் வரைக்கும் ஆட்சி கட்டில் இருந்துட்டு போனார்னு புரிஞ்சுங்க. அதற்கடுத்தபடியாக 13ஆம் தேதி
இந்த பதிமூணாம் என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா டெத் அப்படின்னு சொல்லிட்டு மரண தேவன் ஒரு கார்டு வந்திருக்கும். பதிமூணாம் தேதியில் பிறக்கிறது தவறு கிடையாது. பதிமூணாம் தேதி நல்ல தேதி தான். சூரியன் குரு இவங்க ரெண்டு பேருமே தங்களுக்குள்ளே நட்பு கிரகம். ஆனால் அந்த பதிமூணாம் தேதியில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் குழப்பவாதியாக இருப்பீங்க, ஆராய்ச்சி மனோபாவம் இருக்கும். கடவுள் இருக்குன்னு சொல்லி ஒருத்தவங்க வராங்கன்னா அவங்கள்ட்ட இல்லைவீங்க, கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்கள்ட்ட இருக்குன்னு சொல்லுவீங்க. இரட்டிப்பு மனப்பான்மை இருக்கக்கூடிய மனிதராக இருக்கிறதுனால மற்றவங்களை முட்டாளாக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இயல்பிலே உண்டு. இந்த பதிமூணாம் தேதியில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காரியத்தையும் சீர்தூக்கி ஆராய்ச்சி பணி செய்யக்கூடிய மனிதர்களாக இருப்பீங்க. ஆனால் 2025 எல்லாத்துக்குமே சிறப்புன்னு சொல்ல முடியாது, போராடி ஜெயிக்கக்கூடிய ஒரு காலமாகத்தான் இருக்கும். வாழ்க்கையில் பல சங்கடங்கள், வலிவேதனைகள், ஏமாற்றங்கள் கடந்து சாதிக்கக்கூடிய காலமாக 2025 இருக்கிறதுனால எச்சரிக்கை தேவை, கவனம் தேவை. பணம் சார்ந்த கொடுக்கல் வாங்கல் அத்தனையும் சிறப்பு இருக்கும்னு சொல்லவே முடியாது. கொடுத்தறதுல வாங்க முடியாது, வாங்க நேரத்தில் கொடுக்க முடியாது. 2025 பொறுத்த வரைக்கும் அனுபவத்தில் தான் உங்கள் வாழ்க்கையில் தெரிஞ்சுக்கணும். நஷ்டமாகாமல் தாக்கு பிடிக்கிறது பெரிய விஷயம். நீ நஷ்டமாகாமல் தாக்கு பிடிச்சிட்டிங்கன்னா பெரிய விஷயம்னு புரிஞ்சுக்குங்க. இந்த 13 நம்பரை ஏன் மரண தேவன் சொல்கிறாங்க அப்படின்னா, தொழில் நிறுவனங்களுக்கு இந்த நிலை பெயர் வைக்கக்கூடாது, நல்லதில்லை. காரணம் என்னென்னா, இயேசு கிறிஸ்து 13 பேருடன் உண்ணும்போது காட்டி கொடுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட ஒரு காரணத்தினால அமெரிக்கா போன்ற பெரிய நாடுகளில் 12 எடுத்து 14 நம்பரை தான் பயன்படுத்துவாங்க, ஹோட்டல்லையோ விமானங்களையோ. ஏன்னா 13 நம்பரை பார்த்தா பயந்துக்குவாங்க. அப்போ 13 நம்பரை பொறுத்த வரைக்கும் சாத்தான் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. அப்போ இந்த 13 தேதியில் பிறக்கிற தப்பு கிடையாது. 13 எண்ணில் நிறுவன பெயர் இருந்துச்சுன்னா தொழிலில் நஷ்டம் ஏற்படும். ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்த தேதி ஏப்ரல் 13. டைட்டானிக் கப்பல் நீரில் மூழ்கின வருடம் 1912 கூட்டி பார்த்தீங்கன்னா 13. மூழ்கின தேதியும் 13 தேதி தான். அப்போ இந்த 13 நம்பரை ஏன் பார்த்து பயந்துக்கிறாங்க அப்படின்னா, இந்த 13 தேதியில் எந்த ஒரு புது முயற்சியும் எடுக்கக்கூடாது, ஒரு காரியத்தை செய்யக்கூடாது. தொழில் நிறுவனங்களுக்கு 13 பயன்படுத்தக்கூடாது. பிறந்த தேதி 13 இருந்தால் எந்த பயமும் தேவையில்லை, அது எந்த தப்பு கிடையாது. அதற்கு அடுத்தபடியே 22 தேதியில் பிறந்தவங்களுக்கு, இந்த 22 தேதிங்கிறது சாமரியோகத்தை தரக்கூடிய அற்புதமான எண். ஒரு மனிதன் ஏகாந்தமாக எங்கேயோ பார்த்துட்டு அதில் பாதாளத்தில் விழுக போகக்கூடிய அந்த தருணத்தில் அவனை பார்த்து ஒரு நாய் குறைச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு கார்டு வந்திருக்கு. இந்த கார்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, விஜய் பிறந்தது கூட 22 தேதியில் தான். ஒரு மனிதனை பொறுத்தவரையும் ஏகாந்தமாக எவ்வளோ கஷ்டமோ, வலியோ, வேதனையோ, சங்கடமோ, அசிங்கமோ, கேவலத்தையோ பட்டாலும் கூட இலக்கு நோக்கி போகக்கூடிய ஒரு கார்டு தான் இந்த கார்டு. 2025 பொறுத்தவரையும் இந்த 22 தேதியில் பிறந்தவங்களுக்கு சிறப்பான்னு கேட்டிங்கன்னா, போராட்டம் இருக்கக்கூடிய, ஏமாற்றத்தை தழுவக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால எச்சரிக்கையும் கவனம் தேவை. நீங்கள் 22 தேதியில் பிறந்திருக்கிறீங்கன்னா 2025 அரசியலுக்குள்ளே இப்போ தான் போக போகிறீங்க. ஏற்கனவே அரசியல் இருந்துட்டுருக்கீங்க. எப்படிப்பட்ட நபர்களாக இருந்தாலும் சரி, அரசியலில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு ஏமாற்றத்தையும் சங்கடத்தையும் விமர்சனத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுது. 2025 பொறுத்த வரைக்கும் அரசு சார்ந்த துறையில் நீங்கள் வேலை செஞ்சிட்ருக்கிறீங்க. எச்சரிக்கையாக ஒரு 6 இருக்கணும். செய்யாத குற்றத்துக்கு கூட கெட்ட பேர் தானாக தேடி வரக்கூடிய காலமாக இருக்க போகுது. சொந்த தொழில் செஞ்சிட்ருக்கிறீங்கன்னா ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில் செய்யக்கூடிய மனிதர்களுக்கு வெளிநாடு, வெளிமாநிலம், தூரதேச பயணங்கள் மூலிமா ஆதாயம் கிடைக்கும். ஐடி சார்ந்த துறையில் இருக்கிறீங்க, கண்டிப்பாக ஆதாயம் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் இறங்காமல் இருக்கிறது 6 சிறப்புன்னு புரிஞ்சுங்க. அதற்கடுத்தபடியாக 31 தேதியில் பிறந்திருக்கிறீங்க. இந்த காடை பொறுத்த வரைக்கும் 5 மனிதர்கள் ஆளுக்கு ஒரு தடினா அடிச்சிட்ருக்கக்கூடிய ஒரு காடை வந்திருக்கு. 31 தேதியில் யார் பிறந்திருந்தாலும் போராட்டம், மனக்கவலை, குழப்பம், தடுமாற்றம் அவங்க மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் சீர்தூக்கி பார்த்து செய்கிறதுக்குள்ளே அந்த காரியமே முடிஞ்சு போயிடும், இல்லை தள்ளி போயிடும், ஏமாந்துருவாங்க. பெண்களுக்கு 2025 பொறுத்த வரைக்கும் வழக்கு மன்றங்களை நாடி இருந்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரக்கூடிய ஒரு காலமாக இருக்க போதும். கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு பிரச்சனைக்காக, விவாகரத்து கேஸுக்காகவோ, மற்ற விஷயத்துக்கு அலைஞ்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும்னு புரிஞ்சுக்குங்க. அதேமாதிரி பூர்வீக வர்க்க வழி சொத்து பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய காலமாக இருக்க போதும். சொந்த தொழில் செஞ்சிட்ருக்கீங்கன்னா ஆதாயம் கிடைக்கும். கூட்டு தொழில் ஆதாயம் தராது, நண்பர் மூலயமா உதவிகள் கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையில் உயர்ந்த மனிதர்களாலையும் பணம் படைச்சவங்களாலையும் ஒரு சில உதவிகள் கிடைக்கப்பட்டு வாழ்க்கையில் முன்னுக்கு வரக்கூடிய காலமாக தான் 2025 இருக்க போகுது. அப்போது 4, 13, 22, 31 பிறந்தவங்களுக்கு இந்த 2025 70% ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால எச்சரிக்கையும் கவனமாக பணம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் இருந்தீங்கன்னா முழுமையான நல்ல பலன் மட்டுமே அனுபவிப்பீங்க. 4, 13, 22, 31 பிறந்தவங்களுக்கும் தேதி மாதம் வருடத்தை கூட்டி பார்த்து விதி எண் 4, 13, 22, 31, 40 வந்தான். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2025 எந்த ஒரு காரியத்தையும் எந்த தேதியில் செஞ்சால் சிறப்பு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, முதன்மையான தேதி 6
15 24 தேதியில் ஆங்கில தேதியில் ஒரு காரியத்தை செய்கிறீங்க, அந்த காரியம் ஜெயமாக முடியும். அதற்கடுத்தபடியாக 5 14 23 தேதி சிறப்பு. அதற்கடுத்தபடியாக 3 12 21 30 இந்த தேதியில் ஒரு காரியத்தை செய்யலாம். இந்த தேதிகளில் ஒரு காரியத்தை தொட்டு செய்யும் பொழுது ஆதாயமும் 1 மடங்கு பணம் 10 மடங்காக பெருகக்கூடிய ஒரு காலமாக இருக்கலாம், ஆதாயம் கிடைக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான கலர் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா வெளிர்பச்சை, மஞ்சள், ஆரஞ்சு, சந்தனம், அது மட்டும் இல்லாமல் கிரே கலராக இருக்கக்கூடிய சாம்பல் நிற கலர், இதெல்லாம் உங்களுக்கு ஒத்துப்போகும். எந்த கலர் ஆகாது அப்படின்னா முழுமையான சிகப்பை மட்டும் பயன்படுத்தாதீங்க, முழுமையான கருப்பை பயன்படுத்தாதீங்க. ரொம்ப நன்றிங்க, அடுத்த பிறகு சந்திக்கலாம். வணக்கம். இளைய தளபதி விஜய், தமிழகத்தில் ஆளக்கூடிய தகுதி இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியை பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் கர்ம வினைனா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியை பாருங்கள். நீங்கள் ஆசைப்பட்டதை அத்தனை அடையணும்னா இந்த காணொலியை பாருங்கள். உங்கள் பிறந்த தேதிக்கு லக்கி நம்பர் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த காணொலியை பாருங்கள். ரொம்ப நன்றிங்க, அடுத்த பதிவில் சந்திக்கலாம். வணக்கம்.